Hi friends, welcome to Marichu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து வாழைப்பழ அப்பம். வாழைப்பழ அப்பம் வந்து செய்ய தேவையான பொருள் என்னங்கலாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 கப் மைதா எடுத்துக்கேன். இது வந்து 200 கிராம் இருக்குங்க. அப்ப வந்து நாட்டு சக்கரை ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் sugar சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து oil பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரே ஒரு பழம், ஏலக்காய், முந்திரி சாரி திராட்சை சேர்த்துக்கோங்க. இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சுகர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு, வந்து ஏலக்காய் திராட்சை போட்டாச்சு. இப்போ வந்து இந்த சுகரையும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு 5 ஸ்பூன் போட்டுடலாம். இதை வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பனானா வந்து கையை வச்சே நல்லா நச்சு போட்டுக்கோங்க. நச்சு நல்லா பசைஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து தண்ணி பத்தல, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துக்க வேண்டாம், திக்காக நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த தோசை மாவு நம்ம கலக்குவோம்ல அந்த பதத்துக்கு கலக்கிக்கலாம். ஓகே, நான் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த தோசைகளில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சுட்டு எடுத்துடலாம். இப்போ தேவையான ஆயில் எடுத்திருக்கேன், தோசைக்கல் காய வச்சாச்சு. இப்போ வந்து அதில் ஆயில் ஆட் பண்ணுங்க, கொஞ்சமாக விட்டுக்கோங்க. விட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் வேகட்டும். ஓகே, இது ஒரு சைடில் வெந்துருச்சு. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பும்போது பொறுமையாக பார்த்து திருப்புங்க. மேலே என்ன தெரிச்சிடும், பொறுமையாக பார்த்து திருப்பணும். இப்போ இந்த சைட்லேயும் வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இன்னொன்று நம்ம ஊற்றிக்கலாம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஊற்றின ஆயில் வந்து அதில் இருக்குது. உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக ஊற்றிக்கோங்க, சின்னதாக வேணால் சின்னதாக ஊற்றிக்கோங்க. திக்காக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வேகட்டும் ஒரு சைடு. ஓகே, அப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் மாவு பிசைஞ்ச பிறகு 10 நிமிஷம் மாவை ஊற விட்டுட்டு அப்புறமா வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து நெய் விட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பிசையும் போதே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, சாஃப்டாக இருக்கும். இது அப்போ வந்து தோசைகளில் போட்டு பொரிக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. ஏன்னா அது திக்காக இருக்கிறதுனால உள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க, பொறுமையாக வேக வைங்க. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. லாக்டவுன் டைமில் வந்து வெளியே எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க முடியாது நமக்கு. வீட்லேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷோடு நான் அவங்கள மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.